இதுவரைக்கும் மத்திய புலனாய்வுத் துறை விசாரித்து எதை சரியாக சொல்லியிருக்குது கொண்டு வந்துருக்குது. இது நம்ம நம்ம மண்ணில் நம்ம மண்ணின் மகனுக்கு நடந்த கொடுமை நாமளே விசாரித்து முடிவு கண்டுறதும் சரியாக இருக்குது. அது மத்திய அரசுக்கு அவனுக்கு என்ன என் இப்போ என் தம்பி ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு அவனுக்கு என்ன கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், நான் இங்கே அரசு நெருக்கடி கொடுக்கலாம், நீ சீக்கிரம் கண்டுபிடின்னு சொல்லலாம், அவன் என்ன என்னை கண்டுபிடிக்கணும்னா அதெல்லாம் அவசியமற்றது. இங்கே தம்பி கொலை நடந்துச்சு, குற்றம் தெளிவாக தெரியுது, கைது சரணடைஞ்சவங்க உண்மையான குற்றவாளிகளாக முதல்ல சொல்லணும். அவங்க யார் நீங்கள் கைது செய்யலை, அவங்க சரணடைஞ்சிருக்காங்க, அவங்கள நீங்கள் எடுத்து விசாரிக்கவே இல்லை, உடனே ரிமாண்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டீங்க. அவள் விசாரிக்கணும்ல, ஏன் கொன்ன, எதுக்கு கொன்ன, யார் சொல்லி கொன்ன, இவ்வளோ பெரிய தலைவர் உயிர் எடுக்கிறவளவுக்கு உனக்கு என்ன, அவருக்கு உனக்கு பிரச்சனை என்ன, நோக்கம் என்ன, இதெல்லாம் வெளியில் தெரிய வரணும்ல, அது இல்லையே, உள்ளே வச்சு மூடிட்டீங்க, அதோட எல்லாத்தையும் மூடிட்டீங்க. இருந்தது சரி, அவன் தனியாக எனக்கு துப்பாக்கி அனுமதி தரல, அவர் கொடுத்துருந்தீங்கல்ல, அவர் வச்சுருந்தார்ல, தேர்தல் நேரத்தை ஒப்படைச்சார்ல, தேர்தல் முடிஞ்சவனால திருப்பி கேட்டார்ல, ஏன் கொடுக்கல, கேட்குறதுக்கு பதில் இருக்கு அவங்ககிட்ட, உடனே முடிஞ்சவனா அவர் திருப்பி கேட்டார்ல, கொடுத்துருக்கலாம்ல, அவர் கையில் துப்பாக்கி இருக்குன்னா நெருங்கி இருக்க மாட்டான், துப்பாக்கி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி தெரிஞ்சிச்சு அவனுக்கு, வீட்டு வாசலில் வந்து வெட்டி கொண்டுடலாம்ங்கிற துணிவு வருதுன்னா ஒரு தலைவரை, அது எப்படி, நீங்கள் அப்போ துப்பாக்கி கொடுத்துருந்தா அவர் சுட வேணாம், எடுத்து காட்டியிருந்தாலே ஓடிருப்பான். தனி மனிதனுக்கு என்ன சொல்றீங்க, நாட்டு மக்களுக்கு எவ்வளவு, நீங்க 31 நாட்கள்ல 133 படுகொலைகள் நிகழ்ந்திருக்கு, ஒரு அறியப்பட்ட எல்லாரும் தெரிஞ்ச ஒரு தலைவருங்கனால பழிச்சுன்னு வெளியில தெரியுது. இப்போ நான் என்ன சொல்றேன், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் சா இதுலேயே ஏற்கனவே மரக்காணத்தில் செத்த போது நீங்க எச்சரிக்கலை, திருப்பி இங்கே 50-60 பேர் 70 பேர் செத்த பிறகுதான் வெளியில தெரியுது. ஆனா அவர் சாகலைன்னா வித்துக்கு தானே இருந்திருப்பாங்க, செத்தவனை தான் வெளியில் தெரியுது. அப்போ அது வரைக்கும் அப்போ அது மாதிரி இவர் இறந்த பிறகுதான் கொலை செய்யப்பட்டவர் தான் பழிச்சுன்னு தெரியுது. கணக்கு பார்த்தா 31 நாளில் 133 படுகொலை நடந்தது இவரோட சேர்த்து. அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது இவருக்கே இல்லை அப்படின்னா, இவ்வளவு இவ்வளவு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவனுக்கே இல்லைன்னா சாதாரண குடிகளுக்கு சாதாரண பெண்களுக்கு என்னவா இருக்கு. அப்போ எதுக்கு நீங்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பான இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசணும், தம்பி நான் கேட்குறதுக்கு ஒரு தான், நீங்கள் 3 தடவை அவருக்கு த்ரெட்டன் இருக்குன்னு தெரிஞ்சு நாங்கள் எச்சரித்தோம், அவரை எச்சரித்து என்ன பண்ணுவீங்க, அவரை அவரே தற்காத்து கொள்ளுங்க, நீங்கள் அவருக்கு உரிய ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்கணுமா இல்லையா, பாதுகாப்பை கொடுத்துருக்கணுமா இல்லையா, சொல்லுங்கள் தம்பி. இப்போ எனக்கு கொலை மிரட்டல் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுது, அவரது கொலை செய்ய திட்டமிடுறாங்கன்னா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார், அவர் வாடகைக்கு காவல்துறை அவர் வாடகைக்கு பாதுகாப்பு வச்சுக்கிடுவார், எப்படி அவர்கிட்ட சொல்லிட்டோம்ங்க, அவர் கவனக்குறைவாக இருந்தார், இதை சொல்கிறதுக்கு ஒரு காவல்துறை ஒரு அரசு ஒரு நிர்வாகம் தம்பி. கைதுன்னு திரும்ப திரும்ப சொல்லாத, கைதா சரணடைஞ்சாங்களா, முதல்ல சரணடைஞ்சாங்களா கைது செஞ்சாங்களா, கும்பி கைது செஞ்சாங்கன்னா எங்கே வச்சு கைது செஞ்சீங்க, எங்கே இருந்தாங்க, எங்கே போய் பிடிச்சி எங்கே கைது செஞ்சீங்க, அதுக்கான இதாக இருக்கா, சரணடைஞ்சாங்கன்னா இதுவரை சொல்லிட்டு அப்புறம் கைது செஞ்சாங்க கைது செஞ்சாங்க. ஒரே நோக்கம் வெவ்வேறு தளம் வெவ்வேறு கலாம், நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கும் போது நான் இந்திய கட்சி இந்திய தேசிய அரசியல் வேண்டான்னு ரொம்ப நேரம் தர்க்கம் செஞ்சேன், அவர் அதுக்கு முன்னாடி சேர்ந்துட்டார், நான் தொடங்குறதுனால 7 சேர்ந்துட்டார், நான் 10 தான் தொடங்கினேன், அவர் ரொம்ப நேரம் பேசணும் அண்ணா அது நான் போயிட்டேன்ன அப்படின்னாரு, சரி அங்கேயே இருங்க அங்கே இருந்து நீங்கள் இயங்குங்க, ஆனால் அவர் இங்கே இருக்கிற பிள்ளைகளை படிக்க வச்சு இங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் பாருங்கள் தமிழ் சமூக ஓர்மையெல்லாம் பேசியிருப்பாரு, எத்தனை நாளைக்குனா நம்ம படையாச்சு பறையன்னு சண்டை போடுவோம், தேவத்தை வந்து சண்டை போட்டு நம்ம ஒற்றுமை இல்லாதனால தான் நம்ம உரிமை இழந்து நிற்கிறோங்கிறதெல்லாம் பேசுகிறார், அதெல்லாம் அது நான் பேசுகிற அரசியலில் வேறு தளத்தில் அவர் பேசுகிறார், அவர் சொல்லுங்கள் நான் வேறு தளத்தில், அதனால் ஒரே நோக்கம் வெவ்வேறு தளத்தில் ஒரு கடத்தில் நின்று அண்ணன் தம்பிக்கு நாங்கள் அதில் அதாவது தம்பி இப்போ ஏழ்மையை ஒழிக்கிறது அப்படின்னா தம்பி ஏழைகளையெல்லாம் கொண்டுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிடும், இப்போ ஈழத்தை பார்த்தா நாடு அமைதியாக இருக்கும்பாங்க, சுடுகாடு எப்பவுமே அமைதியாக தான் இருக்கும், அமைதி பூங்காவாக இருக்குன்னா இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடுகிற எல்லாரையும் கொண்டுட்டிங்கன்னா போராட எவனு வர மாட்டா நாடு அமைதியாகிடும், அவ்வளோதான் அதானே, அமைதி பூங்காவில் தான் 31 நாளில் 133 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, சொல்லுங்கள் இல்லை.
அவங்க பேசிக்கிறது தானே தம்பி. ஆமாம், எங்கள் ஆட்சியில் தவறு நடந்துருச்சு, சட்டம் ஒழுங்கு தவறு தான் நடந்துருச்சு, அப்படி தானே சொன்னோம். ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது வேதனை அளிக்குது, வருத்தம் அளிக்குது, இந்த வார்த்தைகளை போட்டுற வேண்டியதானே, அதான் இருக்குது தமிழில், எடுத்து சொல்லிட்டு போக வேண்டியதானே. கொலை செய்யலாம், 90 நாளில் வெளியில் வந்துடலாங்கிற நிலம் இருக்கிறனால எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் 11 கொலை செஞ்சுட்டு வெளியில் வந்தவங்க, 9 கொலை செஞ்சுட்டு வெளியில் வந்தவங்கள நான் பார்க்குறேன். அப்போ தண்டனைன்னு ஒன்று இல்லை, கேட்டால் உரிய சாட்சியங்களோடு நிரூபிக்கலைங்கிறீங்க. ஒரு கொலையாளியை வந்து சாட்சி இந்த பார்த்தா கூட சாட்சி சொல்ல அஞ்சுகிற ஒரு சூழலை உருவாக்கிட்டீங்க. அவர் சாட்சி சொல்லிட்டு வெளியில் வந்தால் அந்த கொலையாளிக்கு வேண்டிய இன்னொருத்த கோர்ட் வாசலையோ இல்லை வீட்டு வாசலையோ கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால மக்கள் அச்சப்படுறாங்க. அப்போ அந்த உறுதித்தன்மை, அந்த பாதுகாப்பு உங்களால் தர முடியாதனால தான் இன்றைக்கி சாட்சியங்கள் இல்லாமல் பல குற்றங்கள் மறைக்கப்படுது, குற்றவாளிகள் வெளியில் வந்து வாழ முடியுது, இதுதான் பிரச்சனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.